நாங்கள் கடம் கொடுத்த வைப்பூர் சூரணரை திருவாதிரை மங்களம் என்ற இடங்களிலே செழிப்பாக வளர்ந்து ஒவ்வொரு வயலையும் நோட்டமிட்டேன். ஆனால் அந்தகோ காவேரியில் தண்ணீர் இல்லாவிட்டதனாலே புத்து குலுங்கு வேண்டிய தருணத்தில் தண்டு உருண்டு இருந்த 1009 பயிர்கள் கருகிவிடும் அபாயத்தில் இருந்தது. அரசாளர்கள் பெங்களூருக்கு எழுதினார்கள், அங்கேயும் தண்ணீர் இல்லை. அப்போது என்ன வழி? இறைவனைத்தான் நாட வேண்டும் என்ற அருமை நாடாகுடியிலே நடேசன் என்பவர் முதியவர், அவரை கண்டு கேட்டேன், ஐயா மழை வருவதற்காக அந்த காலத்திலே என்ன உச்சிதமாக செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், கொடும்பாவி கட்டி அடித்தால் மழை பெய்யும், ஹரிச்சந்திரா நாடகம் ராம நாடகம் போட்டால் மழை பெய்யும் என்று சொன்னார்கள். இன்றும் அந்த முதியவர் 90 வயசாயிருக்கிறது, சென்று விசாரித்துக் கொள்ளுங்கள். கொடும்பாவி கட்டி அடிப்பது நமக்கு சரிப்பட்டு வராது, ஆகிற ஹரிச்சந்திரா நாடகம் போடுவோம் என்று பாவாடை ராயன் என்றவர் அன்று பிரசிடண்டா ஊராட்சி மன்ற தலைவராக வைப்பூரில் இருந்தார். அவர்களுக்கு சாமி நம்பிக்கை கிடையாது, அவர்கள் நாத்திகர்கள். அவரிடம் நான் வாதிட்டேன், ஐயா பூத்து குலுக்க வேண்டிய கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் ஹெக்டேருக்கு மேல் இருக்கின்றது, நாம் இந்த நாடகத்தை போடுவோம், மழை பெய்தால் அனைவருக்கும் நன்மை, மழை பெய்யாவிட்டால் இந்த மக்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கட்டுமே என்று அவரை சம்மதிக்க வைத்தேன். அவரை என்ன செய்து கொடுத்தார் தெரியுமா? அந்த காளி கோயிலுக்கும் பக்கத்திலே உள்ள பள்ளிக்கூடத்திலே மேடை அமைத்து எங்களுக்கு உணவு அளித்து ஒளி அமைத்து கொடுத்தார்கள். எங்கள் வங்கி ரீஜனல் மேனேஜரிடம் கேட்டுக்கொண்டு பகலிலே கருத்தரங்கும் இரவிலே நாடகம் ஆடுவதற்கு தலைப்பட்டோம். இன்று ஆடுகிறார்களே என் தோழர்கள் மாரியப்பன் வாசுகி, அவர் 2 பேர் தான் தொழில் செய்பவர்கள். எனக்கு குணசேகரன் அவர்கள் கிரீடம் வைத்து முதல் வைத்தார். நான் பாடல் கற்றுக்கொண்டது எங்கூர் பள்ளிகளிடம், எங்கூர் ஹரிச்சந்திராடம் கேட்டு பழைய பாடல்களை அவர்களிடம் வாங்கினேன். எனக்கு 32 ராகங்கள் தெரியும். அதனால் அவர்கள் எந்த மேனரில் பிரசன்ட் செய்வார்கள் என்று அதை மட்டும் பாட சொல்லி கேட்டுக்கொண்டேன். என்னுடைய சக தோழர்களுக்கெல்லாம் மகாலிங்கம் என்பவர் விஸ்வாமித்தர் கற்றுக் கொடுத்தேன், ஜெயராமன் என்பவரை காலகண்டராக கற்றுக் கொடுத்தேன், ஃபீல்டு ஆஃபீஸரை பஃபூனாக நடிக்க சொன்னேன். இந்த வந்த முன்பாதி ஒரே நாளிலே இதிலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் நடித்து காட்டினோம். அன்று மறுநாள் பட்டாபிஷேகம் சூடியவுடன் மாலை செய்த ஆரம்பித்த மழை அந்த வைப்பூருக்கு மட்டுமில்ல, பழைய தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு 4 நாட்கள் மழை பெய்து என்னுடைய இனிய விவசாய பெரும்